நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். நவம்பர் 18 புதன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதி தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 19, இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள், 11 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இறையாட்சி உடனடியாக தோன்றப் போகிறது என்று நினைத்தார்கள். அப்போது இயேசு மேலும் ஒரு ஊமையை சொன்னார். உயர்குடிமகன் ஒருவர் ஆட்சி உரிமை பெற்று வர தொலைநாட்டிற்கு போக புறப்பட்டார். அப்போது அவர் தம் பணியாளர்கள் 10 பேரை அழைத்து 10 மினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் வரும் வரை இவற்றை வைத்து வாணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார். அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர். எனவே இவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினர். இருப்பினும் அவர் ஆட்சி உரிமை பெற்று திரும்பி வந்தார். பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர் ஒவ்வொருவரும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார். முதலாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 10 மினாக்களை சேர்த்துள்ளேன் என்றார். அதற்கு அவர் அவரிடம், நன்று நல்ல பணியாளரே, மிக சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராய் இருந்தீர், எனவே 10 நகரங்களுக்கு அதிகாரியாயிரும் என்றார். இரண்டாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 5 மினாக்களை ஈட்டியுள்ளேன் என்றார். அவர், எனவே நீர் 5 நகரங்களுக்கு அதிகாரியாயிரும் என்று அவரிடமும் சொன்னார். வேறொருவர் வந்து, ஐயா, இதோ உமது மினா, ஒரு கைக்குட்டையில் முடிந்து வைத்திருக்கிறேன், ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சி இப்படி செய்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவர், நீர் விதைக்காததை அறுக்கிறவர் என்றார். அதற்கு அவர் அவரிடம், பொல்லாத பணியாளரே, உன் வாய் சொல்லை கொண்டே உனக்கு தீர்ப்பிடுகிறேன். நான் கண்டிப்பானவன், வைக்காததை எடுக்கிறவன், விதைக்காததை அறுக்கிறவன் என உனக்கு தெரியும் அல்லவா? அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டிக்கடையில் கொடுத்து வைக்கவில்லை? நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேனே என்றார். பின்பு அருகில் நின்றவர்களிடம், அந்த மினாவை அவனிடமிருந்து எடுத்து 10 மினாக்கள் உள்ளவருக்கு கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஐயா, அவரிடம் 10 மினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள். அவரோ, உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மேலும் அவர், நான் அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார். இவற்றை சொன்ன பின்பு இயேசு அவர்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் லூக்கா நற்செய்தியினுடைய 19வது அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு ஓமையான மினா நாணய ஓமையை பற்றி வாசிக்க கேட்டோம். தாளந்த ஓமையைப் போல இருக்கும் இந்த ஓமை, ஆனால் சற்று வித்தியாசமானது இந்த ஓமை. அங்கு 5, 2, 1 என்று தாளந்துகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் இங்கு எல்லோருக்கும் 10 மினாக்கள் கொடுக்கப்படுகிறது. அதை வைத்து என்ன செய்கிறார்கள் என்பதை இங்கு காண்பிக்கப்படுகிறது. இங்கும் அதே போல கணக்கு கேட்கப்படுகிறது. கணக்கு கேட்கப்படுகிறது. 2 முதல் 2 மனிதர்கள் கொடுக்கப்பட்டதை பயன்படுத்தி ஆசீர்வாதமாய் மாற்றியிருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒருவர் அந்த தாளந்தூமையைப் போலவே தலைவருக்கு அஞ்சியதாகவும், அதனால் தான் உழைக்காததாலும் உழைக்கவில்லை என்றும், மறைத்து வைத்தேன் என்றும் சொல்லி காரணத்தை சொல்லக்கூடிய ஒரு மனிதரை பார்க்க கூடுகிறது. இந்த நாளிலே நாம் இந்த ஒரு ஊமையிலிருந்து எதை சிந்திக்கப் போகிறோம் என்றால், பல நேரங்களிலே ஆசீர்வாதங்கள் நமக்குள்ளாக வருவதற்கு, வெற்றிகள் நமக்குள்ளாக வருவதற்கு தடைகளாக, தடை சுவர்களாக, காரணிகளாக நாமே இருந்து விடுகிறோம் என்பதுதான் உண்மை. சீராக்கு நூலிலே வாசிப்போம், உன்னுடைய வீழ்ச்சியை நீ மடியில் கட்டி கொண்டு திரைகிறாய் என்று சொல்லி. ஆம், பல வேளைகளில் நம்முடைய வீழ்ச்சியை, தோல்வியை நாமே மடியில் கட்டி கொண்டு திரைகிறோம். காரணம், நம்முடைய உழைப்பில்லாத ஒரு நிலை, சோம்பேறித்தனம், நம்முடைய மேம்போக்கான ஒரு மனநிலைகள், இவைகளே நம்முடைய ஆசீர்வாதங்களை தடுத்து நிறுத்துகிறது. இன்னைக்கு கூட பாருங்களேன், இந்த நற்செய்தியில, இந்த ஊமையில
எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டது, சரிசமமாக கொடுக்கப்பட்டது. ஆனால் கொடுக்கப்பட்டதை பயன்படுத்தினார்கள், ஆசீர்வாதமாய் மாற்றி கொண்டார்கள். ஆனால் இவனுக்கு, அந்த ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காமல் போனதுக்கு காரணம் வேறு யாரும் இல்லை, அவனே தான். கொடுக்கப்பட்டதை உணரவும் இல்லை, கொடுக்கப்பட்டதை பயன்படுத்தவும் இல்லை, அதனால் ஆசீர்வாதத்தை இழந்து போடுகிறான், தடைசுவராக மாறிவிடுகிறான். பல வேளைகளில் நம்முடைய குடும்பங்களுக்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு ஆசீர்வாதங்கள் வருவதற்கு சொந்த குடும்பங்களே காரணமாக இருக்கிறது. கொடுக்கப்பட்டதை சரியாக பயன்படுத்தாத ஒரு நிலையில் இருக்கும். ஒரு சில பிப்ளிய மேற்கோள்களோடு பார்க்கிற பொழுது, யோவான் நச்சியினுடைய 11வது அதிகாரத்தில் 38-39 இறை வார்த்தைகள், லாசரை அடக்கம் செய்தாகிவிட்டது, இயேசு கேள்விப்படுகிறார், அங்கே வருகிறார். வந்தவுடனே அவர் சொல்லுகிற முதல் வார்த்தை, இந்த கல்லை புரட்டுங்கள். இயேசுவுக்கு தெரியும் இந்த கல்லை புரட்டினால் நாற்றம் அடிக்கும் என்றெல்லாம் தெரியும். இருந்தாலும் அவர் கல்லை புரட்டச் சொல்லுகிறார். ஆனால் மாத்தாலும் மரியாளும் உடனே என்ன சொல்லுகிறார்கள், முந்திக்கொண்டு கல்லை புரட்டினால் நாற்றம் அடிக்குமே. ஆக இயேசு உயிர்ப்பை கொடுப்பதற்கு, தன் நண்பனை சந்தித்து உயிர்ப்பை கொடுப்பதற்கு தடையாக இருந்தது சொந்த சகோதரிகள். இன்னைக்கு பல நேரங்களில் கேடு நினை, ஆசீர்வாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகுவதற்கு காரணம் நாம இருந்து விடுகிறோம். விடுதலை பயணத்தினுடைய 32வது அதிகாரத்தில் 7வது இறைவார்த்தையை படித்து பாருங்கள். அந்த 32வது அதிகாரம், அந்த மோசே இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி வருகிறார். வழிநடத்தி வந்துவிட்டு இறைவன் கொடுக்கிற அந்த கட்டளைகளை பெறுவதற்காக சீனாய் மலைக்கு செல்கிறார். ஆனால் கீழே காத்திருக்கிற மக்களால் பொறுக்க முடியவில்லை. என்ன செய்கிறார்கள், ஆரோன் இடத்துல சொல்லி பொற்கன்றை வழி செய்து அதை வழிபட ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது இறைவன் சொல்லுகிற வார்த்தை தான் முக்கியமான ஒரு வார்த்தை, இவர்களுக்கு கேட்டினை இவர்களே வருவித்துக் கொண்டார்கள். இவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போன காரணம் இவர்கள் தான், இவர்களுடைய வாழ்க்கை முறைதான் காரணம் என்று சொல்லப்படுகிறது. யோசிச்சு பார்க்கும், எசாயா 51வது அதிகாரம் 1 மற்றும் 2 இறை வார்த்தைகள், நீ என்னை நோக்கி கூக்குரல் எடுக்கிற பொழுது உனக்கு உதவி செய்ய முடியாத அளவுக்கு என்னுடைய காதுகள் ஒன்று மந்தமாகி வருகிறது. நீ எனக்கு உதவி என்று வருகிற பொழுது உனக்கு உதவி செய்ய முடியாத அளவுக்கு என்னுடைய கைகள் ஒன்றும் கூணி கூறுகிறது. ஆனால் உன்னுடைய தீச்செயல்கள் தான் உனக்கும் எனக்கும் பிளவை ஏற்படுத்தி இருக்கிறது. என்னுடைய ஆசீர்வாதம் ஒரு இடத்துல வராமல் போவதற்கு காரணம் என்று தீச்செயல்கள் தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாம யோசிச்சு பார்ப்போம். யூதித்தினுடைய 5வது அதிகாரம் 17 மூலம் படிச்சிங்கன்னா அழகா இருக்கும். யூதித்து 5வது அதிகாரம் 17 முதலிலே இப்படியாக இறை வார்த்தை இருக்கு, அந்த மக்கள் தன் இறைவனுடைய வார்த்தையை கேட்டு நடந்ததால் அவர்கள் பலமாக இருந்தார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள். அடுத்த அவசரம் சொல்லு, ஆனால் என்றைக்கு தன்னுடைய சிந்தனைகள், தன்னுடைய விருப்பங்கள், தன்னுடைய மேம்போக்கான மனநிலைகள் முக்கியம் என்று நடந்தார்களோ அந்த ஆசீர்வாதத்தை இழந்து பல மக்களால் போருக்குள்ளாகி அழிந்து போகிறார்கள் என்று வாசிக்கிறோம். இன்னைக்கு இந்த மகன் தாளந்தை சரியாக பயன்படுத்தாமல், அந்த மினா நாணயத்தை சரியாக பயன்படுத்தாததால் ஆசீர்வாதத்தை இழந்து போனான். சொந்த ஆசீர்வாதத்திற்கு அவனே சூனியம் வைத்து விட்டான். இன்னைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம், பல வேளைகளில் இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளாக வராமல் இருப்பதற்கு காரணம் நாம் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை, கொடுக்கப்பட்ட இறைவனுடைய கொடைகளை, இறைவனுடைய அன்பை, விசுவாசத்தை உணராத, பயன்படுத்தாத, வீணடித்த ஒரு சூழ்நிலை தான் காரணம். எனவே இன்றைக்கு நாள் முழுவதும் இறைவன் கொடுத்திருக்கிறவற்றை எல்லாம் முதலிலே உணர்வோம். உணர்வுகின்ற அந்த நிலையை உணர்ந்து கொண்டு அதிலே செயல்படுத்த ஆரம்பிப்போம். இறைவனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் தயாராகத்தான் இருக்கிறது, அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். ஜெபிக்கலாமா? அன்பு தந்தையே இறைவா, இந்த ஊமையின் மூலியாக உம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் குடும்பங்களில் வராமல் இருப்பதற்கு காரணம் நாங்களே, எங்கள் வழிகளே, எங்களுடைய சோம்பேறித்தனங்களே என்பதை உணர வைத்து கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். வருகிற நாட்களிலே கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை உணரக்கூடிய எண்ணி நன்றி சொல்லக்கூடிய பாக்கியத்தை தான், நன்றி சொல்வதோடு நின்று விடாமல் அந்த ஆசீர்வாதங்களை பயன்படுத்தி எங்கள் குடும்பமாய் ஆசீர்வாதமாய் மாறிட கிருபை புரி. எங்கள் ஜெபம் கேள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறை ஆசிரியருக்குள் வழிநடத்துவாராக, ஆமென்.